வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மீண்டும் தெரிவாகியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. தேசிய விசாக் பண்டிகை தினத்தினை யாழ் நயினாதேவில் நடத்துவதற்கு புத்தசாசன அமைச்சு திட்டம். இலங்கைக்கு எதிரான அறிக்கை தொடர்பில் வெளியாகியுள்ள இந்தியாவின் நிலைப்பாடு. இனி விரிவான செய்திகள். களுத்துறை பிரதேச செயலக பிரிவில் புலர்டன் தோட்டக்காணியில் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் களுத்துறை கைத்தொழில் பேட்டையினை விரிவாக்கம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதித்துள்ளது. மேல் மாகாணத்தில் தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கான காணி துண்டுகளை வழங்குவதற்கு மேல் மாகாணத்தில் அமைந்துள்ள 8 கைத்தொழில் பேட்டைகளிலும் போதிய காணிகள் இல்லை. இதனை கருத்தில் கொண்டு களுத்துறை கைத்தொழில் பேட்டைக்கு அருகாமையில் உள்ள 1.946 ஏக்கர் அரச காணியை கைத்தொழில் பேட்டையை விரிவாக்கம் செய்வதற்காக ஒதுக்குவதற்கும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொண்ட பின்னர் பிரதேச கைத்தொழில் பேட்டைகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கைத்தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கும் கைத்தொழில் அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதித்துள்ளது. தற்போது குறித்த கைத்தொழில் பேட்டையில் 33 முதலீட்டாளர்கள் தங்களது தொழிற்சாலைகளை ஆரம்பித்து வர்த்தக உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு குறித்த முதலீட்டாளர்கள் 837 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்துள்ள நிலையில் அதனூடாக 775 பேருக்கு தொழில் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாவரங்களை அழிப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது என வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் பந்துல ஹரிஸ் சந்திர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தொடர்ந்து இடம்பெற்று வரும் தாவர அழிப்பு செயற்பாடுகளை நிறுத்துவது குறித்து காவல்துறை மா அதிபருக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. வன அழிப்பினை தடுப்பதற்காக தேவையான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சோதனைகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் அனைத்து பிரிவுகள் ஊடாகவும் தொடர்ச்சியாக சோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தொடர்ந்தும் நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தின் போது கட்சியின் தலைமை பொறுப்பினை தொடர்ந்தும் மைத்ரிபால சிறிசேன வகிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை கட்சியின் பொதுச் செயலாளராக அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தொடர்ந்தும் பதவி வகிப்பார் எனவும் கட்சியின் நிறைவேற்று குழு அறிவித்துள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுடன் தான் நடத்திய சந்திப்பு குறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிஸ் தனது ட்விட்டர் தளத்தில் உருக்கமான பதிவொன்றை இட்டுள்ளார். அதன்படி, உங்கள் மகனை அல்லது கணவரை இழப்பது குறித்து சிந்தித்து பாருங்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுடன் தான் நடத்திய சந்திப்பு குறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிஸ் தனது ட்விட்டர் தளத்தில் உருக்கமான பதிவொன்றை இட்டுள்ளார். அதன்படி, உங்கள் மகனை அல்லது கணவரை இழப்பது குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய முடியாமல் இருப்பது குறித்து கற்பனை செய்து பாருங்கள் என பதிவிட்டுள்ளார். அதுவே காணாமல் போனவர்களின் உறவுகளின் மனதை மிகவும் வேதனைப்படுத்தும். எனவே பொறுப்புணர்வுள்ள அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை மதிக்க வேண்டும். மேலும், காயங்களை ஆற்றுவதற்காக தனது சொந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மதிக்க வேண்டும் எனவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச காணாமல் போனோரது உறவினர்களை சந்திக்கவிருப்பதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்புகே இதனை இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில் தெரிவித்துள்ளார். இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு காணாமல் போன தங்களுடைய உறவினர்களுக்கு என்ன காணது என்றும் அவர்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தும் அவர்களது உறவினர்கள் 5000 நாட்களை கடந்து தங்களது போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விடயத்தில் அவர்களை நேரடியாக சந்தித்து அரசியல்வாதிகள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு அப்பால் அவர்களுடைய உண்மையான பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள ஜனாதிபதி விரும்புகின்றார். இந்த நிலையில் அவர்களை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச விரைவில் சந்திக்க இருப்பதாகவும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு ஒன்றை காண்பதற்கு ஜனாதிபதி எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜெயநாத் கொலம்பிகே தெரிவித்துள்ளார். இதேவேளை காணாமல் போனோரது உறவினர்களை ஜனாதிபதி சந்திக்க இருக்கின்ற முதலாவது சந்தர்ப்பம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த கால அமைதியின்மையின் பின்னரான 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து மனித உரிமைகள் ஆணையாளரின் மதிப்பீட்டு அறிக்கை மிகவும் கவலை அளிக்கின்றது என ஜெனீவாவுக்கான இந்தியாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி இந்திராமணி பாண்டே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தொடர்பான ஐநா ஆணையாளரின் அறிக்கை மற்றும் அவரது உரையின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளது. இலங்கையுடன் அதன் நெருங்கிய நட்பு நாடென்ற வகையில்
இந்தியா தொடர்ந்தும் உறுதிப்பாட்டுடன் இலங்கை விடயத்தில் முன்னின்று செயற்படுகின்றது. இந்நிலையில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு உட்பட தமிழ் சமூகத்தின் உரிமைகளை மதிப்பது இலங்கை ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் நேரடியாக பங்களிப்பு செய்யும் என்பதை உறுதியாக நம்புகின்றோம். எனவே தமிழ் சமூகத்தின் நியாயமான அபிலாஷைகளை நிறைவேற்றுவது நல்லிணக்க செயன்முறை மற்றும் இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவது உள்ளிட்ட விடயங்களுக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இலங்கையை கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்தார். இதேவேளை அமைதியின்மையின் பின்னரான 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து உயர்ஸ்தானிகரின் மதிப்பீடு கவலை அளிக்கும் அதேவேளை இது குறித்து இலங்கை அரசு தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த இரண்டையும் மதிப்பீடு செய்வதிலேயே இந்த பிரச்சினைக்கு நீடித்த மற்றும் பயனுள்ள தீர்வை காண முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய வெசாக் பண்டிகை தினத்தினை யாழ்ப்பாணம் நயினாதீவில் நடத்துவதற்கான விசேட கூட்டம் நேற்று மாலை அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. வெசாக் பண்டிகை சர்வதேச பண்டிகையாக அறிவிக்கும் வகையில் இலங்கையில் இந்த ஆண்டு வெசாக் தினத்தினை தேசிய ரீதியில் ஒரு இடத்தை முதன்மைப்படுத்தி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தேசிய வெசாக் பண்டிகை யாழ் மாவட்ட நயினாதீவில் மேற்கொள்ள புத்தசாசன அமைச்சு திட்டமிட்டு அதற்கான ஆயத்த கூட்டம் நேற்று மாலை அலரி மாளிகையில் பிரதமர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதற்கான விசேட ஏற்பாட்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு யாழ் மாவட்ட செயலாளருக்கு தொலைநகர் மூலம் அறிவிக்கப்பட்டதற்கிணங்கு மாவட்ட செயலாளர் இதில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் 10 கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பௌத்த மதகுருமார் சிலர் இணைந்து கொழும்பு அபயராம விகாரையில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தொட்டுவே ஆனந்த தேரர் எதிர்கால பயணம் குறித்தே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். நிர்வாகம் செய்ய முடியாத திறமையற்ற அதிகாரிகளை அரசாங்கம் நியமித்துள்ளதன் விளைவாக சுகாதார அமைச்சின் நிர்வாக கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளது. இந்நிலையில் மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காடுகள் அழிக்கப்படுவது பற்றியும் அதனை தடுக்க துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் குறித்தும் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஓமார கசப்ப தேரர் கூறியுள்ளார். இதேவேளை தற்போதைய பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ கடந்த 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் நரகேன் பெட்டிய அபயராம விகாரையிலேயே தனது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்ததுடன் அந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முருத்தொட்டுவே ஆனந்த தேரர் முக்கிய பங்காற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகளுக்காக நாம் உருவாக்கியுள்ள யூடியூப் சேனல் கதவு மீடியா. தினமும் உடனுக்குடன் இலங்கை செய்திகளை பார்க்க வாருங்கள். யூடியூப்பில் கதவு மீடியா, அங்கும் நாங்கள் தான். நீங்களும் பாருங்களேன், இலங்கையில் என்ன நடக்கின்றது என்று தினமும் பார்க்கலாம். பார்த்துவிட்டு போய்விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினால் எமது காணொளிகள் உங்களை தேடி வரும்.